நான் அருண்குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை. இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்துக்காக வணிகர்கள் இன்றைக்கி இந்த ஒரு ஊடகங்களை சந்திப்பை நாங்கள் நிகழ்த்துகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தினசரியாக உங்கள் ஊடக தொலைக்காட்சிகளும் சரி, தினசரி நாளிதழ்களும் சரி, மது போதையால் கடையில் சண்டை, வாங்கின பொருளுக்கு காசு கொடுக்காமல் வியாபாரி தலையில் வெட்டு, இந்த செய்திகள் எல்லாம் தினந்தோறும் உங்கள் ஊடகங்களில் வந்து வாடிக்கையாக போயிடுச்சு. எதனால் இந்த பிரச்சனை? இப்போ மது போதையால் எல்லாருமே பெண்கள் தான் பெரிய அளவாக பாதிக்கப்படுறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக கண்ணோட்டமாக இருக்குது. ஆனால் உண்மை அது கிடையாது. மது போதையால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறது வந்து வணிகர்கள் தான். ஏன்னா முதல்ல சாராயத்தை குடிச்சிட்டு அவன் வர இடமே கடை தான், வாங்கின பொருளுக்கு எதுக்கும் காசுறது இல்லை. அதை மீறி கேட்டால் அவர்கள் கொலை வெறியோடு தாக்கப்பட்டு வெட்டப்படுகின்ற சம்பவங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. நேற்று கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நங்கலூர் பழம் வந்தாங்களே இது போன்ற ஒரு சம்பவம். போலீஸ் காவல்துறைக்கு கூட பயப்படாமல் அந்த சம்பவத்தை அவங்க அரங்கேற்றியிருக்காங்க. இதில் கட்சி, ஜாதி, மதம், இனம் எந்த பாகுபாடும் கிடையாது. இதில் மட்டும் நம்மளும் எதுவுமே பார்க்கறதில்ல. மது போதை உள்ளே ஏறிச்சின்னா கடைக்காரனை வெட்டு அப்படின்ற ஒரு தாரக மந்திரம், அதாவது 1980களில் எதற்காக வியாபாரிகள் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ இது போல் ரவுடிகள் தொலையால் தான். எந்த கடையில் வந்து காசு கொடுக்க மாட்டாங்க, மீறி காசு கேட்டால் ஊரை விட்டு பிழைக்க வந்த நாய்கள் தானே நீங்கள் அப்படின்ற அதே டயலாக்கை நேற்று நம்ம ஒரு 30-40 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் நேற்று கேட்டிருக்கோம். 10 நாளைக்கு முன்னாடி மணவாள நகரில், திருவள்ளூர் மணவாள நகரில் ஒரு கடையில் தண்ணி பாட்டில் கேட்டு அதுக்கு தர மறுத்த அவர் வந்து கொலை வரி தாக்குதலில் மண்டையெல்லாம் வெட்டியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மது போதை தான். ஆனால் அரசாங்கத்துக்கு நாங்கள் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் எத்தனையோ நடத்திட்டோம் நாங்கள். எங்கள் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை எத்தனை ஒரு வாட்டியும் வியாபாரம் தாக்க போதும் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதோட ரிசல்ட் என்னன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. அங்கே போய் ஒரு நாள் நிற்கிறோம், நாங்கள் போராடுறோம், சில நேரங்கள் நாங்கள் கைது செய்யப்படுறோம். ஆனால் அரசு அதுக்கு செவி சாய்க்கிறதே கிடையாது. எப்படி தன்னுடைய மகனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றது தான் ஸ்டாலின் கவனமாக இருக்காரு. சேலத்துலேருந்து ரெண்டு மாநாடு நடத்துகிறாங்க, திருப்பி வரும்போது சும்மா இருந்தாங்களா, அங்கே ஒரு ஹோட்டலில் தண்ணியை போட்டு ஒரு கை கடைக்கார கையை உடைச்சாங்க மது போதையில். இதுவும் ஊடகங்களில் வெளிவந்திருக்கு. அப்போது எதுதான் அரசாங்க கவனத்தை எட்டோம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, சரி நம்ம அண்ணன் உதயநிதி பிளானை நம்ம கையில் எடுத்துப்போம், நீட்டுக்கு ஒரு 50 லட்சம் கையெழுத்து வாங்கினா மத்திய அரசு நீட்டை ஒழிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் உதயநிதி திட்டம் போட்டு அவங்க திமுக சார்பாக 50 லட்சம் கையெழுத்து இழுக்குன்னு வச்சுருந்தாங்க. எங்கள் வியாபார சங்கம் பொறுத்தவரையில் அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய கட்சியை போன்ற ஒரு கட்டமைப்பு இல்லாதால 51 லட்சம் மிஸ்டு கால் அப்படின்ற ஒரு இலக்கை நாங்கள் நிர்ணயிச்சிருக்கோம். கண்டிப்பாக அதை அடைவோம் நம்ம நம்புகிறோம். 97-12-59-9-8-8-8 அந்த எண்ணம் வந்து அந்த மிஸ்டு கால் திட்டத்துக்காக நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். பொதுமக்கள் தயவு செய்து 51 லட்சம் மிஸ்டு கால் கொடுங்க. இது வந்து இந்த வணிக சமுதாயத்துக்காக கிடையாது, ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ் சமூகத்துக்காக. கண்டிப்பாக நாளைய முதல்வர் என்று வர்ணிக்கப்படுகின்ற உதயநிதி ஸ்டாலின் இந்த 51 லட்சம் மிஸ்டு காலை பார்த்தாவது, இது வந்து எங்கள் ஐடியாலஜி கிடையாது, இது வந்து அவரோட ஐடியாலஜி. அவர் எதை நோக்கி அவர் பயணப்பட்டார், மத்திய அரசை 51 லட்சம் கையெழுத்து வாங்கி அதை செய்ய வைக்க முடியும் என்று உதயநிதி நம்பினாரோ, அதே போல் நாங்களும் 51 லட்சம் மிஸ்டு கால் கொடுக்க வைத்து மது விலைக்கே நாங்கள் அமல்படுத்த நினைக்கிறோம். இதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. பொதுமக்களும் இன்னைக்கு வந்து மது வந்து 2.5 கலந்து போயிடுச்சு, அதை ஒரு குற்றமாகவே யாருமே பார்க்க மாட்டேன்றாங்க. அது குறித்து பொதுவெளியில் பேசுறதுக்கும் பயப்படுறாங்க. 24 மணி நேரமும் சென்னையில் இல்லை, தமிழ்நாடு முழுக்க மது கிடைக்குது. எல்லாருக்குமே தெரியும், காவல்துறைக்கு தெரியும், அரசியல்வாதிக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். எப்படி வந்தது? தெருவெங்கும் கஞ்சா போதை, 14-12 வயசு சின்ன சின்ன பசங்கள்லாம் கஞ்சா அடிக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும், தமிழகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். அப்போது இதை யார் தான் கட்டுப்படுத்துறது? இந்த பூனைக்கு யார் தான் மணி கட்டுறது? உங்களுக்கு தேர்தல் காலங்களில் உங்களுக்கு வேலை செய்வதற்கோ, உங்களுக்கு அடிவாளர் வேலை செய்கிறதுக்கோ இந்த கஞ்சா அடிக்கிற இளைஞர்களும் பந்து போதையில் இருக்கிற இளைஞர்களும் உங்களுக்கு பயன்படலாம். ஆனால் நாளைய தமிழகம் இப்படியே போச்சுன்னா நாளைய தமிழகத்தோட கேள்விக்குறின்னு அப்படின்ற ஒரு கேள்விக்குறியை முன் வச்சு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நிகழ்த்திருக்கோம். தயவு செய்து ஊடக நண்பர்கள் நடிகர் நடிகைகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை இது போன்ற சமூக விஷயத்துக்கு கொண்டு போயிட்டு இந்த எண்ணெய் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கறது உங்களோட ஒரு தார்மீக கடமை. உங்கள் அனைவரையும் தலை வணங்கி நான் உங்கள் மேல காலில் கொள்ள விடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எண்ணெய் வந்து தயவு செய்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. எவ்வளோ விஷயங்களை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க. இது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இதுதான் ஒரு முதல் முயற்சின்னு நினைக்கிறேன். ஒரு அரசியல் கட்சி செய்ய வேண்டிய பணியை நாங்கள் செய்கிறோம். ஏன்னா சென்ற எலெக்ஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கனிமொழி அவங்க பேசினது, அதாவது தமிழகத்தில் தான் இளம் விதைவைகள் அதிகம்னு கனிமொழி பேசினது, தனந்தனம் ஸ்டேட்மெண்ட்டு. மது போதையால் தமிழகம் சீரழிந்து கொண்டிருக்குன்னு தனந்தனம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? ஏறக்குறைய 4800 கடை, ஒரு 500 கடையை குறைச்சாங்க. ஏறக்குறைய 4800 கடையில் 24 மணி நேரமும் போதை கலாச்சாரம். யாராவது நம்ம இப்போ ஃபோன் பண்ணி சொன்னால் கூட நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா எல்லாருமே இல்லீகலாக பார் நடக்குது, எல்லாத்துலேயும் அரசியல் பின்புலன் இருக்குது.
சின்ன சின்ன பசங்க குடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அந்த குடியோட அடுத்த வருஷம்தான் கஞ்சா போதை. 10 வயசு பையன் பீர் அடிக்க ஆரம்பிக்கிறான், போதை பார்த்தோம்னா அடுத்து கஞ்சாவுக்கு போகிறான். இது எல்லாமே ஒரு நடக்கிற விஷயம் தானே. அப்போ இதை யார் கட்டுப்படுத்துறது? அதற்காக இந்த திட்டத்தை நாங்கள் முன் வச்சுருக்கோம். தயவு செய்து ஊடக நண்பர்கள், நாளைக்கு இது உங்கள் வீட்டுக்கு அதுவும் திட்டம், ஏன்னா நம்ம வீட்டு பசங்க மதுக்கு அடிமையாக மாட்டாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்கு பெண்கள் குடிக்கிறது, நீங்கள் உங்கள் நிறைய யூடியூப் சேனலாக பார்த்துருக்கீங்க, பெண்கள் கூட குடிக்கிறத வந்து ஒரு பெருமையாக நினைக்கிற ஒரு காலகட்டத்துக்கு வந்துச்சு. நம்ம ஊரில் விற்கிறது ஒன்றும் ஒரு தரமான சரக்கு கிடையாது. இருக்கிறதுலே போதைக்கு ஆர்எக்ஸ் பவுடர் கலக்கிறது தான் உங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அது டைரெக்டாக லிவரை தான் அடிக்கும். குட்கா விற்கிறது சமூக விரோதம், கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிச்சு, நாங்கள் அதை மதிக்கிறோம். ஒரு ஒரு பெட்டி கடைக்காரனும் எஸ்பி முதல் கொண்டு குட்காவுக்கு ரைடு போகிறீங்க. ஏன் அந்த தீவிரத்தை கஞ்சாவிலையும் மதுலையும் காட்ட மாட்டேன்றீங்க? மதுனா நல்ல விஷயமா, கஞ்சா நல்ல விஷயமா? அவ்வளோ தீவிரம் காட்டுறீங்க குட்காவில். ஒரு சின்ன சின்ன வியாபாரி ரிமாண்ட் பண்ணுறீங்க, குண்டாஸில் போடுறீங்க. ஆன்ஸு குட்கா யூஸ் பண்ணால் கூட அந்தளவு தீவிரமான விஷயங்கள் நடக்காது. அவன் போய் யாரையும் வெட்ட மாட்டான், குத்த மாட்டான், கற்பழிக்க மாட்டான். ஆனால் மதுவும் கஞ்சாவும் எந்த ரகத்தை சேர்ந்தது? அப்போ இதில் காட்டுற தீவிரத்தையும் இதில் காட்ட மாட்டேன்றீங்க. ஒட்டு மொத்தமாக இந்த மிஸ்டு கால்கள் அவர்களுக்கு பதில் சொல்லும். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை தமிழ்நாடு வியாபார சங்க பேரை உண்டு பண்ணும் என்ற ஒரு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வாழ்க சுதேசி வணிகம், மது விலக்கே இலக்கு. நன்றி, வணக்கம். ஆனால் அதாவது காவல்துறை உதவியை நாங்கள் நாடி நாடி வாரத்துக்கு 2 போராட்டம் பண்ணுறேன். நான் ஒரு போராட்டம் இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க வாரத்துக்கு நான் 2 போராட்டம் பண்ணுறேன். என்ன பிரயோஜனம்? ஏதாவது மிகப்பெரிய அழுத்தம் இருந்தால், நேற்று நடந்த சம்பவத்தில் அதாவது காவல்துறையினர் தாக்கப்பட்டதால் அவனை ரிமாண்ட் பண்ணாங்க, இல்லைன்னா குற்றவாளி பிடிக்கிறது 4 நாள் நாங்கள் ஃபோன் பண்ணோம், ஐயா குற்றவாளியை பிடிச்சிட்டிங்களா, குற்றவாளியை பிடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு. அதெல்லாம் தீர்வே கிடையாது. அது வந்து வேணால் ஒரு நாள் பேப்பர் செய்தியாக வேணால் வரலாம் தெரியல, அது நிரந்தர தீர்வு கிடையாது. மது விலக்கை நோக்கி நீங்கள் பயணிங்க. நீங்கள் சென்ற எலெக்ஷனில் அதை சொன்னீங்க, அது நீங்கள் சர்வாதிகாரி தான் கேட்கணும். அவர் பையன் இளைஞர் மாநாட்டில் நடத்தும் போது வரும்போது ஒரு ஹோட்டல்காரன் கையை உடைச்சாங்க, அதை அவர் கேட்டார். அவர் எத்தனை ஊடகத்தில் வந்தது சொல்லுங்கள், எத்தனை ஊடகத்தில் ஒரு ஹோட்டலில் நின்று அங்கே உட்காந்து தண்ணி அடித்தானுங்க, மறுத்த ஹோட்டல்காரன் கையை உடைச்சாங்க. அதெல்லாம் சேலத்தில் இளைஞர் மாநிலத்துலேருந்து கலந்துட்டு வரும்போது அதுக்குன்னு பதில் சொன்னாங்க முதல்வர். அவர்கள் வந்து வருமானத்தில் பெரும் பகுதியை மது மூலம் எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு கணக்கோடு போகிறாங்களே பேர். ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமாக அதுக்கு இன்னும் எப்படி வருமானங்களை பெருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இல்லாமல் எதை ஈஸியாக தமிழகத்தில் மது கடிமையான, ஏன்னா ஒரு வாட்டி குடிச்சு அடிமை ஆகிட்டானா மீண்டும் மீண்டும் குடிக்கிறாங்க. இப்போ வரும்போது ஒயின் ஷாப்பில் பார்த்தேன், மதியானம் 3 மணிக்கு ஒரு ஒயின் ஷாப்பில் குறைஞ்சபட்சம் 30 பேர் நிற்கிறானுங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்க, ஒரு 30 வயதுக்கு உட்பட்டவர்கள். அவ்வளோ பெரிய ஆக பெரிய இளைஞர் சக்தியை மதுக்கடைகள் மூலம் வீணாக்கிட்டு இருக்காங்க. கலைஞர் தான் மதுவை கொண்டு வந்தார், சுற்றி நெருப்பு எரியுது, நடுவில் கற்பூரம் மாதிரி தமிழ்நாடு இருக்க முடியாதுன்னு கலைஞர் மதுவை தான் கொண்டு வந்தார். ஏன் அதுக்கு முன்னாடி காமராஜர் ஆட்சி பண்ணார், அவர் மது இல்லாமல் தான் ஆட்சி பண்ணார். ஏன் அந்த ஐடியாலஜி இல்லாமல் போயிடுச்சு உங்களுக்கு? அதுவரையும் காமராஜர் பீரியடில் தான் தமிழகம் ஒரு மிகச்சிறந்த ஒரு மாநிலமாக உருவெடுத்துட்டு இருக்கு. இன்றைக்கி இருக்கிற அந்த அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கியது வந்து காமராஜர் ஆட்சி காலத்தில் தான். இன்றைக்கி தமிழகத்தில் ஜிஎஸ்டி மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு இருக்குது. அந்த தொழிற்சாலைகளுக்கான அடிப்படை கட்டமைகளை காமராஜர் தான் உருவாக்குனாரு. ஏன் அது போல் நீங்கள் சிந்திக்க மாட்டேன்றீங்க? இப்போது கலைஞர் அவர்களுக்கு பேனா வைக்கிறதுக்கும் அவ்வளோ பெரிய நினைவு இன்றைக்கி தான் ஓப்பனிங் நினைக்கிறேன், ஒரு மிக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. அதற்கு சிந்திக்கின்ற நீங்கள் ஏன் மது விலக்கை நோக்கி சிந்திக்க மாட்டேன்றீங்க? அண்ணா நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது கேள்விகளை கேட்டு முடிச்சிட்டிங்களா, நான் பதில் சொல்லிடுவேன். காமராஜர் ஆட்சி காலத்தில் கள்ள சாராய சாவுகள் நிகழ்ந்தது உண்மைதான். அந்த கள்ள சாராய சாவுகள் காமராஜர் ஆட்சியில் மட்டும் நடக்கல, நீங்கள் 4800 டாஸ்மாக் நடத்தும் போது இன்றைக்கும் கள்ளச்சாராய சாவு கிடைக்குது. கள்ளச்சாரம் காய்ச்சினவனுக்கு அது குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்த இந்த அரசு, அந்த கேள்வி தப்பானது தான். அதாவது நீங்கள் அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை வேறு, இன்றைக்கி இருக்க மக்கள் தொகை இருக்கு வேறு. அன்னைக்கு இருக்கிற
அறிவு முறை வேறு. ஓகேங்களா? நீங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. இன்றைக்கி தமிழகம் எப்படி சீரழிதுன்னு ஒரு ஒரு பத்திரிகையாளருக்கும் தெரியும். இன்றைக்கி வேலை செய்வதற்கு ஆட்களே கிடையாது. அத்தனை பேரும் போதையில் வந்து உள்ளே போய் படுத்துட்டு இருக்கான். சரிங்களா? நீங்கள் பாருங்கள், எதற்கு வடக்கத்திரிகள் இங்கே வராங்க? நீங்கள் சொல்லலாம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் படித்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. உண்மை அது கிடையாது. அத்தனை பேரும் ஒயின் ஷாப்பில் போதையில் படுத்துட்டு இருக்கான். வேலைக்கு ஆட்கள் இல்லாமல் வட இந்தியர்கள் உள்ளே வராங்க. அதற்கு அரசு எண்ணிக்காவது ஒரு சின்ன விஷயத்தை பண்ணியிருக்கான். அது ஒன்று. இன்னொன்று, ஓகே, குட்கா. குட்கா வந்து தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் எங்கே? தமிழகத்தில் மட்டும். சரிங்களா? ஆந்திரா இல்லை. இல்லை, ஒரு நிமிஷம் நம்ம இல்லை ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அதான், அதுக்கு தான் பதில் சொல்கிறேன். அதுதான் ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். இன்றைக்கி குட்கா விற்கிறது தடை, ஆன்ஸ் விற்கிறது தடை. ஓகேங்களா? 100ல் 100 வியாபாரியும் வந்து ஆன்ஸோ குட்காவோ விற்கிறது கிடையாது. நான் எதற்கு எக்ஸாம்பிளாக சொன்னேன்னா, ஏன்னா போலீஸ்காரெலாம் கெட்டவனாக இருப்பான், ஊடக நண்பர்களே அவர் ஒருத்தர் கெட்டவனாக இருப்பான், லாயரில் கெட்டவனாக இருப்பான். அது போல் பதுக்கிறதுக்கு ஒரு வியாபாரி இருப்பான், இது போன்ற பொருட்களை விற்கிறதுக்கு ஒரு வியாபாரி இருப்பான். நாங்கள் எங்கள் சங்க சார்பாக அந்த மாதிரி விழிப்புணர்வுலாம் கொண்டு வரோம். நான் எதற்காக இதை சொன்னேன்னா, ஒரு குட்கா விஷயத்துக்கு அவ்வளவு தீவிரமாக இறங்குகிற அரசு. ஓகேங்களா? எஸ்பி முதற்கொண்டு சின்ன பெட்டிகளில் ரைடு போகிறாங்க. ஏன் தெரு தெருவாக கஞ்சா விற்கிறது அந்த எஸ்பிக்கு தெரியாதா? அங்கே இருக்க அசி ஏசிக்கு தெரியாதா? டிசிக்கு தெரியாதா? அதில் காட்டுற ஆர்வத்தை நீங்கள் ஏன் இது இதில் காட்டலன்னு நான் கேட்குறேன். வியாபாரிகளை நான் நல்லவராக, குட்கா வித்த வியாபாரியை நான் நல்லவராக ப்ரொமோட் பண்ண, அரசுக்கு இதுக்கு தார்மீக உரிமை. முன்னெடுத்தல், நாங்கள் வந்து எல்லா வியாபாரிகளையும் கூப்பிட்டு ஒரு ஒரு மீட்டிங்லையும் இது போன்ற தடை செய்யப்பட்ட பொருளை நீங்கள் விற்கக்கூடாது என்ற அறிவுரையை நம்ம எல்லாருக்குமே கொடுக்குறோம். அதை மீறி 100ல் 1-2 பேர் அந்த தவற செய்கிறாங்கன்னு தான் சொல்கிறோம். நாங்கள் செய்யலைன்னு சொல்லல. இதெல்லாம் வந்து அதான் அண்ணா, இதை இப்போ நீங்கள் காட்டுங்க. வாங்க, இப்போ நான் அவங்க கூட வரேன். நீங்கள் 90 காட்டிட்டீங்கன்னா இன்றைக்கே என்னுடைய பதவியை ராஜினாமா ஒன்று வெளில போயிடுறேன். ஓகேங்களா? இன்றைக்கி 100ல் 2-3 பேர் வந்து விற்க தான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதான் சொல்கிறேன், எல்லா துறைகளிலும் 2-3 பேர் அயோக்கியர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். 90 கடையிலாம் விற்கல. எந்த 90 கடையில் விற்கிறாங்க? எந்த 90 கடையில் விற்கிறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் நாளைக்கு எடுத்துக்காட்டுங்க. அந்த நானே அவங்களுக்கு லெட்டர் கொடுக்குறேன். இது தவறான வாதனை. இது போன்ற பொய்யை வந்து உண்மையாக்குறீங்க. எப்படி அந்த பொய்யை உண்மையாக்கப்படுதுன்னா, இல்லை என்ன எப்படி எந்த ஊகத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க 90%? ஆ ஆமாம், குடிக்கிற பூராவும் பிரச்சனை பண்ணலாம் சொல்லல. அதாவது பிரச்சனை வணிகர்களுக்கு வர பிரச்சனைக்கு மூல காரணம் மது. முதல்ல மது அருந்திட்டு அவன் வந்து பக்கத்தில் இருக்க கடையில் தான் தண்டை போடுறான். நேற்று நடந்தது நங்கனூர் இல்லையா? என்ன நடந்தது? போன வாரம் மணவாளம் நடந்தது, போதையில் நடந்தது. நீங்கள் நடந்த வன்முறை சம்பவங்கள் இதில் வந்து 100ல் 10% புகாராக பதிவாகுது, மீதி 90% பதிவாகுதுன்னு தெரியுங்களா? காவல்துறைக்கு போனால் ஒரு நாள் டைம் வேஸ்ட் ஆகும். சரிங்களா? அலக்கழிப்பாங்க, சாட்சி கேட்பாங்க, அவன் மிரட்டுவான். அந்த திருவள்ளூரில் ஒரு லேடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு லேடி பேக்கரி கடை வச்சுருந்தாங்க. அவன் சொல்லிகிட்டே போகிறான், என் தலைவருக்கு போனாலும் 1000 ரூபாய் காசு கொடு, நீ காவல்துறைக்கு போனால் என்ன விளைவுகளை நீ சந்திப்பேன்னு டேபிளில் கத்தியை வச்சு தட்டிட்டு போகிறான். என்ன நடவடிக்கை எடுத்து இந்த அரசு சொல்லுங்கள். அந்த தைரியம் எதில் வருது? போதையில் தானே வருது. நான் பண்ணாத போராட்டம் இல்லை, எல்லா போராட்டங்களையும் நாங்கள் பண்ணிட்டோம். கைது வரை எனக்கு தினமும் போராடுறது என்னுடைய வேலை இல்லை. அதுக்காக ஓட்டு போட்டு இந்த அரசாங்கத்தை நாங்கள் தேர்ந்தெடுக்கல. எல்லா சம்பவங்களுக்கும் நாங்கள் போராடி இருக்கிறோம், காவல்துறையில் மனு கொடுத்துருக்கோம். தினமும் போராட தான் எங்கள் கடமைன்னு அரசாங்கத்தை சொல்ல சொல்லுங்க, நாங்கள் போராடுறோம். வேற என்ன பண்ண முடியும் தெரியல. இது வருங்கால முதல்வர் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ஐடியாலஜி தான் இது. அவர் என்ன சொன்னா, 50 லட்சம் கையெழுத்து வாங்கி நான் நீட்டை ஒழிக்கிறேன். அப்போ பெரிய பெரிய போராட்டங்கள் தோத்து போதுன்னு ஊடக நீங்களே சொல்றீங்க. இல்லை, நான் ஊடகவியலாளர்கள் பெரிய நீங்களே சொல்கிறேன், நெகட்டிவாக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய போராட்டம் என்றைக்குமே தோத்ததில்லை. நான் என்ன சொல்கிறேன், இது சமுதாயத்துக்கு ஒரு அடிப்படை தேவையான ஒரு விஷயமாக தான் நான் கருதுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜல்லிக்கட்டு எப்படி இதாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அது போல் இல்லை, ஏன்னா அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு பெண்கள் எல்லாம் யாரெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க, இந்த பெண்கள் எல்லாம் அவங்கவுங்க அப்பார்ட்மெண்ட் வாசலில் உட்காந்து விவான் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லிட்டு பாதையை பிடிச்சதெல்லாம் இந்த தமிழக வரலாற்றில் நம்ம பார்த்துருக்கோம். என்னோடய வயதில் நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் அதுதான். அதுக்கு ஈக்குவலாக தான் இன்றைக்கி மது பிரச்சனை இருக்குது. ஒரு ஒரு வீட்லேயும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க மது குடிக்காதவங்க இன்றைக்கி இல்லவே இல்லை, பெண்கள் உட்பட. அன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு யூடியூப்பில் தான் பார்த்தேன், எதுவும் தெரியல, ஒரு பெண்ணை கேட்குறாங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் வேணுமா இல்லை மது கடைகள் மூணுமா? அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, எனக்கு 1000 ரூபாய் தான் வேணும், எவன் குடிச்சு செத்து போனால் எனக்கு என்ன? அதாவது ஒரு பெண்ணையே இந்த மாதிரி சொல்ல வச்சுருக்கு இந்த சமூகம். மது குடித்து என்ன நல்லது நடந்தது சொல்லுங்கள். உயர்தட்டு மக்களுக்கு வேணால் 5-ஸ்டார் ஹோட்டலில் வந்து சிப் சிப்பாக அவங்க மது குடிச்சு வேணால் அவங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு பாமரன் ஒரு மது குடிக்கிற ஒரு நாளைக்கு ஒரு 900 ரூபாய் சம்பளம். நீங்கள் இப்போ நீங்கள் ஒயின் ஷாப்பில் பாருங்கள், காலைல 9 மணிக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள், சாயங்காலம் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். யாரோட பணம் அது?
அவரோட உழைப்பு எங்கே போகுது? அரசாங்கத்துக்கு போகுது. அரசாங்கம் அதை வச்சுட்டு வேறு மாதிரி சிந்திங்க. உங்களோட ஐடியாலஜி தான் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் எப்படி சிந்திச்சிங்களோ அந்த ஐடியாலஜி தான் நாங்கள் சொல்கிறோம். 50 லட்சம் கையெழுத்து வாங்கி உங்களால் நீட்டுக்கு ப்ரெஸ் பண்ண முடியும்னா ஏன் 51 லட்சம் மிஸ்டு காலை வச்சு எங்களால் மதுவிலக்குக்கு ஒரு அழுத்தம் இன்னொரு 500 கடை குறைச்சாலும் எங்களுக்கு பெரிய வெற்றி தான். ஏதோ ஒரு வகையில் ஒரு 7 பணம் மீட்கப்படுன்றதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். அதாவது எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து வெற்றியை நோக்கி தான் பயணிக்கிறோம். இன்னைக்கு பீகார் ஒரு அதாவது இந்தியாவிலே மிகவும் ஒரு மோசமான ஒரு மாநிலமாக இருக்குது பீகார். பாதி ஊரில் கரண்டே கிடையாது. அது போன்ற பீகாரில் கூட மதுவிலக்கை திங்க் பண்ணி மதுவிலக்கை அமல்படுத்தியிருக்காங்க. குஜராத்தில் மதுவிலக்கு இருக்குது. சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கலாம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கலாம். இருந்தாலும் மதுவிலக்குன்னு ஒரு விஷயத்தை அமல்படுத்தினாங்க. ஏன்னா இது வந்து காந்தி பிறந்த தேசம். இது ஓகேவா? இது வந்து காந்தி பிறந்த தேசம். திருவள்ளுவர் பிறந்த ஒரு மாநிலம் கல்லுண்ணாமின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தையே திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. அவர் வழி வந்தவர்கள் இல்லாமல் அப்போ இதை நோக்கி யார் தான் போராடுறது? பூனைக்கு யார் தான் மணிக்கட்டுறது? ஒரே நிமிஷம் இருந்தேன். கொரோனா பீரியட்ல மது விலக்குன்னா புரியலன்னு மூடி இருந்தது. அப்போ குற்ற சம்பவங்கள் ரொம்ப கம்மி. ஒரு ஸ்டேஷன் கூட எஃப்ஐஆர் ஆகல. அப்போ வந்து குற்ற சம்பவங்கள் ரொம்ப குறைவு. ஒரு ஸ்டேஷன் கூட ஒரு எஃப்ஐஆர் கூட ஆகல. ஏன்னா மது பிளாக்லேருந்து அப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்க. அதை வந்து முதல்வர் ஸ்டாலின்கிட்ட போய் சொல்லுங்க, நீங்க என்ன ஆட்சி நடத்துறீங்க, கொரோனாவில் நீங்க ஊரங்களை போனவங்க பிளாக்ல இருந்ததுன்னு ஊடக வாயில நீங்க சொல்லுங்க அதை. அப்போ ஓகேவா? அப்போ வந்து குற்ற சம்பவங்கள் குறைவு. ஏன்னா குடிக்கிற பணம் இருக்கவங்க மட்டும் தான் குடிச்சான். ஏன்னு கேட்டிங்கன்னா 100 ரூபாய் வித்த கோட்டர் வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு பிளாக்ல வித்தாங்க. பணம் இருக்கவங்க மட்டும் தான் குடிச்சான். ஓகேங்களா? பணம் இல்லாத ஏழை விவசாயிகளோ ஏழை வியாபாரியோ இந்த கூலி வேலைக்கு போறனோ குடிக்கல. அவன் தான் குடிச்சுட்டு தகராறு பண்ணுவான். சரியா? ஆமா, மது கடைகளை மூடுவோம். அதாவது பயப்பட வைக்கணும் நம்மளை. நாங்கள் எதுக்காக எடுத்தோம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நாடாளுமன்ற தேர்தல் வருது. ஒரு எலெக்ஷன்லேயும் மக்களோட ஓட்டுகளை கவருவதற்கு அரசு பல வாக்குறுதிகளை கொடுப்பது வந்து ஒரு மிகப்பெரிய வாடிக்கையாக இருக்குது. எங்களுக்கு ஒரு நம்பாசம் தான். ஒரு 51 லட்சம் பேர் மது கடைகளுக்கு ஆதரவாக ஒரு மிஸ்டு கால் கொடுத்துட்டா, ஒரு 500 கடைகளை மூடிட்டா, அந்த 500 கடையில் குடிக்கிறவங்க வீடு கொஞ்சம் நல்லா இருக்குமே, ஏதோ ஒரு 50,000 கடைகள் வந்து நிம்மதியாக வியாபாரம் பண்ணுவாங்களே அப்படின்னு ஒரு நப்பாசை தான். அதாவது மிகப்பெரிய அரசியல் கட்சி செய்ய வேண்டிய பணி நாங்கள் செய்கிறோம். ஏன்னா திமுக போன்ற ஒரு மிகப்பெரிய பொருளாதார பின்னணி கொண்டவர்கள் கிடையாது நாங்கள். அப்போ அவர்கள் வந்து 50 லட்சம் கையெழுத்து வாங்கலாம். எங்களால் 50 லட்சம் கையெழுத்து வாங்குற அளவுக்கு அடிப்படை கட்டமைப்பு எங்களுக்கு கிடையாது. அப்போது அதற்காக இந்த மிஸ்டு கால் விஷயம் இது ரொம்ப ஈஸி. எப்படி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய கட்சி பிஜேபி மிஸ்டு கால் உறுப்பினர் சேர்க்கும் போது நாங்கள் 51 லட்சம் மிஸ்டு கால் ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியாதா? அப்போ நீங்கள் தான் அதற்கு உதவணும். இந்த நம்பரை ப்ரொமோட் பண்ணுங்க, சொல்லுங்க மதுவால் எவ்வளோ பிரச்சனை இருக்கு நீங்க சொல்லுங்க, உங்க ஊடகங்களில் எவ்வளோ செய்தி வருது. நீங்க உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். உங்க கையை வேணும் காலம் நினைச்சுக்கிறேன். சரியா? நீங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க. அதானே வணிகர்கள்ட்ட வந்து இப்போ எங்களுடைய கட்டமைப்பு, எங்களுக்கு தமிழகம் முழுக்க கிளைகள் இருக்குது. ஒரு ஒரு கிளைகளுக்கும் இந்த நம்பரை கொடுத்து நாங்கள் வந்து சொல்லிடுவோம். அந்த வியாபாரிகள் மூலம் பொதுமக்கள்கிட்ட சொல்ல வைப்போம். இருந்தாலும் இன்னைக்கு ஊடகங்கள் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு அளிக்கின்றது. எங்கேயோ ஒன்றும் இல்லாத கோமாளி வேலை செய்கின்ற ஜிபி முத்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கிறார். ஓகேங்களா? எங்கேயோ ஆபாசமாக உடை அணிகிறவங்களாம் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக மறுபடியும் யூடியூப்பில் வளர்றாங்க. அவர்கள்லாம் மிகப்பெரிய கதாநாயகன் ஆக்கிற ஒரு பெரிய பங்கு வந்து ஊடகங்களுக்கு தான். நீங்கள் தான் அதை திருப்பி திருப்பி காட்டி அவங்களுக்கு நாங்கள் இந்த சமூக அக்கறையோட எங்கள் வீட்டில் ஒரு பையன் நாளைக்கு இப்படி வந்துடக்கூடாது, உங்கள் வீட்டில் நாளைக்கு இப்படி ஒரு பையன் வந்துடக்கூடாதுன்ற, அதனால் இந்த நம்பரை நீங்கள் எங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோள் உங்கள்கிட்ட வைக்கிறேன். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி மிகப்பெரிய இது அதுதானே. எல்லார் கையிலும் மொபைல் இருக்குது. ஒரு 10 வாட்டி அதை பார்த்தா இந்த நம்பர் மெமரி ஆயிரும். ஒரு 51 லட்சம் மிஸ் கால் ஒரு 2 நாள் கூட ஃபில் ஆச்சுன்னா கூட அதை பார்த்து அரசாங்கம் பயப்படும். நாங்கள் இன்றைக்கி 51 லட்சம் மிஸ் கால் இலக்காக வச்சுருக்கோம். ஒரு குறிப்பிட்ட பீரியட் வச்சுருக்கோம். அது உங்களுக்கு ஊடக நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி வந்ததுன்னா, ஏதோ ஒரு ஸ்டாலின் அதுக்கு அந்த நடத்தை விதி அமலுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 500 கடையை மூணா சந்தோஷம் தானே, யார் வேணாம் சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் இந்த ஒரு நிறுவனத்துக்கு வந்து இது 51 லட்சம் மிஸ்டு காலுக்காக நாங்கள் பேசியிருக்கோம். ஒரு மொபைல்லேருந்து எத்தனை வேணால் கொடுத்துக்கலாம், அது கவுண்ட் ஆகும். அந்த மொபைல் நம்பர் வந்து அதில் பதிவாகும். ஆனால் யாருமே வாண்டடாக இது விஜய் டிவி ஓட்டு போடுற வேலை கிடையாது. ஒரு 2 லாம் கொடுக்கமா, 3 லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு சினிமா மேலே இருக்க மோகம் வந்து இது போன்ற சமூக கட்டலாம் இருக்காது. ஒருத்தர் ஒன்று கொடுத்தாலே எங்களுக்கு சந்தோஷம் தான். ஒரு குடும்பத்தில் 7 கோடி, தமிழ்நாட்டில் மக்கள் தொகை வந்து 7.5 கோடின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வெறும் 50 லட்சம் தான் சொல்லியிருக்கோம். 10ல் ஒரு பங்கோடு கொஞ்சம் குறைவு தான். சரியா? கொடுக்கணும் நினைக்கிறோம். நீங்கள் உங்கள் வீட்டு இங்கே இருக்கவங்க நண்பர்லாம் கொடுங்க, உங்கள் வீட்டில் கொடுக்க சொல்லுங்கள். அதுவே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படும். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.